ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுசான ஒரு கோர்ஸ். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கும் போது, ஒரு 6 மாதத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு கோர்ஸ் தான். பட் இது முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறதையும் அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனல் பண்ணி வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. பிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில். ஏன்னா ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு வெளியில் காட்ட போகுது. பிஸ்னஸில் பிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம சேனல் எடுத்துக்கோமே, ஒவ்வொரு சேனலுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நேம் போய் சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை காட்டுறது அப்படிங்கிறது பிராண்டு. ஸோ இந்த பிராண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக அமைஞ்சிடாது. இந்த பிராண்டுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யோசிச்சு தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டர்பிரனராக இருக்கட்டும், ஒவ்வொரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிராண்டு நல்லா அமைஞ்சிச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் போய் ஈஸியாக என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துடும். ஸோ எல்லாருக்கும் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் வந்து என்ன செஞ்சிடலாம், டெவலப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இந்த பிராண்டை எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த பிராண்டை எப்படி வந்துட்டு ஒரு சஸ்டைனபிளாக வச்சுக்கணும், அதை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தராங்க. இது ஒரு 6 மந்த்து கோர்ஸ். ஸோ ஜான்வரியில் ஆரம்பித்து ஜூனில் முடியக்கூடிய ஒரு கோர்ஸு. ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யார் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸை யார் நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஜெயின் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச். ஸோ இந்த இன்ஸ்டியூட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜி, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸை வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதில் 50% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு பிஸ்னஸ் மேலே பயங்கர ஆர்வம் இருக்கணும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆக போகிறேன்னு நினைக்கிங்க, இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்க போகிறேன் இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து எடுத்து நீங்கள் படிக்கலாம், 6.5 மாதத்தில் முடிச்சிடும். ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 125,000, ரொம்ப அதிகமான ஃபீஸ் தான், ஒன்றும் செய்ய முடியாது. பட் இவங்க இந்த எஸ்பி ஜெயின் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இஎம்ஐ ஆஃபர் பண்ணி தராங்க, அதாவது லோன் ஆஃபர் பண்ணி வந்துட்டு தராங்க. மாதம் வந்துட்டு 4,200 சம்திங் கொடுக்குற மாதிரியான இஎம்ஐலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ இந்த கோர்ஸுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தான். இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன் வராங்க, இல்லை ஆண்டர்பிரனர் வராங்க, அவங்க ஒரு பிராண்டு வந்துட்டு தனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, உங்கள் இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உங்களை தேடி வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிராண்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியில் கோர்ஸில் அவங்களை சொல்லித்தராங்க. ஒரு பிராண்டை எப்படி உருவாக்கணும், அந்த பிராண்டை எப்படி வந்துட்டு சஸ்டெயின் பண்ணி வைக்கணும், இந்த பிராண்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும், இந்த இதில் வந்து இவ்வளோ நிறைய இந்த மார்க்கெட்டிங்கான வேர்ல்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்படிட்டிவான வேர்ல்டில் உங்கள் பிராண்டை எந்த லெவலுக்கு வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸ் தான் வந்துட்டு நம்ம படிக்க போகிறது, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன் பிராண்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், நியூவாக இருக்கக்கூடிய கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஜான்வரியில் ஆரம்பித்து ஜூனுக்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு உங்கள் கையில் கிடச்சிரும். இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்காக ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, எம்பிஏ பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, பிராண்ட் மேனேஜ்மெண்ட், பிராண்ட் பொசிஷனிங், பிராண்ட் கம்யூனிகேஷன், பிராண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், பிராண்ட் ஆர்கிடெக்சர்,
பிராண்ட் ஈக்விட்டி, பிராண்ட் லாயல்ட்டி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லா இந்த எல்லா ஸ்கில்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணிடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றியான கமெண்ட்டை வந்துட்டு நம்ம செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் துணுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை கேளுங்க, நான் வந்து முடிஞ்ச லெவலுக்கு நான் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்காக கொண்டு வரேன். அது வரைக்கும் பாய்.